பேசுறீங்க, சத்தமா பேசுங்கம்மா. ஏற்கனவே வந்திருக்கிற. ஆமா சனி. ஏ யாரா பேசுறதே? மா பேசாதீங்கம்மா, இங்க வந்து சத்தமா பேசுங்கன்னா அங்கேயே தான் பேசிட்டு இருக்கிறீங்க. இங்க பேச வேண்டிய இடத்துல சத்தமா பேச மாட்டேங்கிறீங்க. பெருந்துறை ஏற்கனவே வந்திருக்கிற, திருமணத்துக்கு தான் வந்த. பொண்ணா பேசுறா? பொண்ணு வரல சாமி. நீ விரும்பின பொண்ணா? விரும்பின பொண்ணு இல்ல சாமி, விரும்பின பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. வேற பொண்ணு பார்த்து பார்த்து பண்ணிக்கின்னு தானே சொன்ன? வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் சாமி. நான் மேல ஜாதகத்தை எடுத்துட்டு போனியா? ஜாதகத்தை எடுத்துட்டு தான் போனேன் சாமி. எந்த ஆலயத்துக்கு போக சொன்னேன்? புதல் ஸ்தலத்துக்கு போக சொன்னேன். போனியா? போனேன் சாமி. ஒரு அடையாளம் சொல்லு, அந்த இடத்துல என்ன அடையாளம் சொல்லு பாக்குறேன். நான் பாக்கணும். ஒரு சிவன் குளம், ஒரு சந்திர குளம், ஒரு புதன் குளம், மூணு குளம் இருக்குது சாமி. ஆலமரம் ஒன்று இருக்குது, ஒரு பித்தர் கல் ஒன்று இருக்கு. என்ன கல்? ஒரு பித்தர் தோஷம் கழிக்கிற கல் ஒன்று இருக்கு. அங்க சிவனுடைய பாதம் இருக்கும். பாதக்கல். எந்த உலகத்திலுமே எந்த ஊர்லயுமே அந்த மாதிரி கல் எங்கேயும் இல்லை. சிவனுடைய பாதம் அந்த புதன் ஸ்தலத்துல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காரு. நீ போனது உண்மைதான். தலைமுழுவனியா? ஆ, ஏழு தலைமுறை பாவம் தீக்கும் ஒரே ஆலயம் புதன் பகவான் ஸ்தலம். அங்கே போயிட்டு வந்துட்டேன். எப்போ போனேன், என்னைக்கு போனேன், எந்த நாளில் போனேன், எந்த நிமிஷத்தில் போனேன்? புதன்கிழமை அன்னைக்கு போனேன் சாமி. இந்த வாரம் புதன்கிழமையா? ஆறு மாதம் ஆச்சு. ஆறு மாதம் ஆச்சு. பொண்ணு ஜாதகம் வருது, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஜாதகம் பொருத்தம் சரி வரல, அப்படி மீறி பார்த்தாலுமே நல்லது நடக்கலம்மா. சரி பண்ணி கொடுக்காளின்னு கேட்டு வந்திருக்கிற, கணக்கு வச்சுக்கடா. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிற. சிவன் ராத்திரி அன்னைக்கு இந்த இடத்துல பூஜை ஆகும். சங்கு பாதித்தோட இந்த காளி உக்காருவேன். அதுக்கு முன்னே நீ என்ன பண்ணணும்னா, மூணு நாலு விரதம் இருந்து திருச்செங்கோடு மலை மேல குந்தி இருக்கிற என்னோட ஈஸ்வரன் ஒரு பக்கம் சக்தியாகவும் ஒரு பக்கம் சிவனாகவும் குந்தி இருப்பாரு. அவர் காலு கிட்ட ஒரு புண்ணிய நதி வருமப்பா. அந்த நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்தாந்து இந்த காளி முகம் முடிச்சு பாருடா. இந்த குடி சீக்கிரமே உனக்கு மங்கிலி தோஷத்தை நீக்கி மாலை முடிச்சு கொடுக்கறனப்பா. புரியுதா? தவிர்த்துறாத. மூணு நாள் பாய் படுக்க இருக்க கூடாது, சாவுக்கு போக கூடாது, நல்ல கிட்டத்துக்கு போக கூடாது. மூணு நாள் கடும் விரதமா இருக்கணும். புரியுதா? சிவன் ராத்திரி அன்னைக்கு. புரியுதா? அன்னைக்கு நீ இங்க தங்கணும். இந்த மூணாவது ஏகத்துல கலந்துக்கோ, மாலை முடிச்ச குடுக்கற. இதை உன் வீட்டு வாசலை கட்டு, திருப்பி நீ இந்த கனியை எடுத்துட்டு வரணும். உத்தரவு வேலை. ஒரு கன்னி கனி வேணும். காலை எரிச்சல தாங்க முடியல. அடுத்த மாதிரி வரும்போது கூட்டிட்டு வரேன். தேய்ச்சி தண்ணி ஊற்றி சொல்லு. இறங்கா தேய்ச்சி தண்ணி ஊற்றி சொல்லு.